அண்ணே சிக்கன் வித்து ரைஸ் முட்டை போட்டா சாப்பிடுங்க. அண்ணா ஒரு முட்டை வாட போட்டீங்க தம்பி, பசி கொடுக்க முடியல. சரி அத்தாரே அவ்வளோ திங்கும் போல இருக்கு. இதை பார்த்தா பேப்பர் கூட வைத்தாலே போயிடும், அதுக்குள்ளே நம்ம திண்ண வேண்டிதான். சரி சரி அண்ணா. நம்மளே இப்போ என்னென்னா சிக்கன் குழம்பு வைக்கும். சிக்கன் குழம்பு இப்போ வச்சு இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தப்போ வந்து மசாலாசெல்லாம் போட்டு இம்மா சிக்கன் போடணுமே. தம்பி சொல்லி தராங்க, நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை இன்றைக்கி செய்யறதுக்கு. இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நண்பர்களே பாருங்க எப்படி இருக்கு, கலர் பொன் நிறத்தில் இருக்கா, பார்த்தாலே நாக்கு ஊறுமே, ஊர் ஊறும். இனி நண்பர்களே பிரியாணிலாம் கிடையாது, பிரியாணிலாம் கிடையாது, எந்த நெய்ச்சோலாம் கிடையாது. வெள்ளரிசி சோறு, வெள்ளரிசி சோறை தனி சோறை சா வெள்ளரிசி பொங்கி அந்த கறியை ஊற்றி அந்த ரசத்தை ஊற்றி அப்படி அடித்து தின்னாலே அது ஒரு டேஸ்ட்டு. அது ஆறுனு சொல்கிறது இதை தப்பாக நினைக்காதீங்க. காலையில் ஒருத்தர் என்ன அனுப்பியிருக்கான் எனக்கு, செல்லில் இந்த பழக்கடை நிவாசம் தலைவரே வணக்கம் ஆன்னு அனுப்புகிறான். ஏயில் போகணும்னு ஏவி தான் விட்டுருக்கு என்ன. சி நீங்கள் அரிசியை போடுங்க சொல்கிறாங்க தெரியலையே, அதுக்கு போடுங்க அரிசி. என்ன சீக்கிரம் பொங்க, பசி எடுக்குங்க. எனக்கு நல்ல வாழை இலை இருக்குது, நல்ல தலை வாழை இலையை அறுத்து போட்டு கறியை வச்சு ஒரு பிடி பிடிச்சா நண்பர்களே நம்ம தம்பி சேனலுக்கு சேனல் பண்ண சொல்லுங்கள். வில்லேஜ் ஃபுட் டைம், வில்லேஜ் ஃபுட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெல்லுங்கிற பட்டில் கண்டிப்பாக அமுக்கிடுங்க. ஏன்னா எனக்கு இது சாப்பாடு திருப்தியாக இருக்குது. அதனால் என் நண்பர்களே, என் உயிர் நண்பர்களே, நீங்கள் கண்டிப்பாக சேனலுக்கு பெல்லு அனுப்பி அமுக்கிடுங்க, அமுக்கிடுங்க, அமுக்கிடுங்க. அதில் பெல்லு அமுக்குங்க, வேறையும் பெல்லு அமுக்கிறாங்க. என்ன அதுதானே, ரைட்டு.